ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிதன் ப்ரோ சேனல். இன்னைக்கு நம்ம நிதன் ப்ரோ சேனல்ல ஒரு ஹெல்த்தியான தோசை தான் பார்க்க போறோம். அது என்னன்னா ராகி தோசை, ராகி ஊத்தப்பம் தான். இந்த ராகி தோசை ஊத்தப்பம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நிதன் ப்ரோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்க நோட்டிபிகேஷன் வந்து காமிக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ராகி தோசை பண்றதுக்கு நான் வந்து அரை கப்பளவு, இந்த கப்ல அரை கப்பளவு சிவப்பு அவல் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு கப்ல போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊத்திட்டு நல்லா கழுவிக்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த கேழ்வரகு மாவுன்னு சொல்லி கடையில கிடைக்கும், நான் அந்த சூப்பர் மார்க்கெட்ல தான் வாங்கியிருக்கேன். அந்த மாவுல வந்து இந்த கப்ல வந்து நம்ம வந்து 1/2 கப் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 கப் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதுல. அதுக்கப்புறம் வந்து தயிர், புளிச்ச தயிர் வந்து ஒரு 1/2 கப் அளவு நம்ம ஆட் பண்ணிக்கணும் இதுல. அதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அவள் 10 நிமிஷம் ஊர்ந்த பிறகு நம்ம மிக்சியில போட்டு எல்லாம் சேர்த்து அரைச்சுக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்ப இத மிக்சில போட்டு அரைச்சுக்கலாம். எல்லாமே மாவு, ராகி மாவு சேர்த்து அரைச்சுக்கலாம். ராகி மாவு சேர்த்து நம்ம அரைச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி தோசை மாவு பதத்துல நம்ம அரைச்சுக்கணும். இப்ப ஒரு பாத்திரத்துல நம்ம மாத்திக்கலாம். மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் இப்ப வந்து தோசை ஊத்த ஆரம்பிச்சிட்டா நம்ம. நான் அதுக்கு நினைப்பறேன்னா நான் ஊத்தப்ப மாதிரி தான் ஊத்த போறேன். அதுக்கு வந்து சின்ன பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கேன். முருங்கைக்கீரை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்ப நம்ம ஊத்தப்பம் ஊத்த ஆரம்பிக்கலாம். ராகியில இந்த தோசையாவும் ஊத்திக்கலாம், ஊத்தப்பம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஊத்தப்பம் ஊத்துக்கிட்டேன். இது நல்லா கொஞ்சம் சிம்ல வச்சு நல்லா வேகணும். ராகி மாவு நல்லா நம்ம வேக வைக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும் தோசை. நமக்கு இட்லி மாவு இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ராகி மாவு வச்சு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்டியா இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அதுல நல்லா இரும்பு சத்து, கால்சியம் எல்லாமே இருக்கு. நான் ரெட் அவல் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். அதுலயும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. இது சுகர் பேஷண்ட் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா முருங்கைக்கீரையும் நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும். ஏன்னா நம்ம வெங்காயம் முருங்கைக்கீரை எல்லாம் போட்டுக்கோம். நல்லா எண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் ஊத்திட்டு நம்ம நல்லா கொஞ்சம் வேக வைக்கணும் சிம்லயே. ராகி ஊத்தப்பம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு பாருங்க. இதுக்கு நான் வந்து சைடிஷா வந்து கார சட்னி, வெங்காய கார சட்னி பண்ணிருக்கேன். செம்ம டேஸ்டியா இருக்கும். இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா நீங்களும் இந்த மெத்தட்ல பண்ணி பாருங்க. அவளையும் ராகி மாவும் சேர்த்து பண்ணி பாருங்க. செம்மையா வருது உங்களுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிதன் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.